ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேசன் கடைக்குண்டான வேலை வாய்ப்பு எப்போ தான் கொடுக்க போகிறாங்க? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், ஆனால் ஒரு தகவல் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரமாட்டேங்குது. இன்னி வந்த வேலை வாய்ப்புக்கு எதுக்கு இவ்வளோ நாட்கள் வந்து கடத்துகிறாங்க? வேலை வாய்ப்பெல்லாம் போட்டாச்சு, டிஎன்பிஎஸ்சிலாம் அவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு உடனே அறிவிக்கிறாங்க, இது எப்போ அறிவிக்க போகிறீங்க எல்லாம் கமெண்டில் தெரிவிக்கிறாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறோம். ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் இருக்காங்க. அப்டேட் வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு பட்டை பயிற்சி யாரெல்லாம் படிக்கலையோ அவங்கெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொன்னோம். அதில் படித்து முடிச்சுட்டு நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வருஷமாக சும்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிடைக்க போகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேமிப்பு கிடங்கு பண்டக சாலைன்னு சொல்லுவாங்க அந்த வேலை வாய்ப்புக்கு. இப்போ வந்து டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே டேட் அறிவிக்க போகிறாங்க. அந்த டேட் அறிவித்த உடனே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருந்தேன், இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு உண்டான இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் ஃபுல்லாக கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் இந்த பண்டக சாலை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கவே இது ஒரு பக்கம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸர் தெளிவாக வந்து நமக்கு பொட்டு வச்சுருக்காரு. அதனால் இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் நாளை மறுநாள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பார்க்கலாம். நம்ம 1 by 1 வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டீட்டெயிலான விளக்கம் ஒன்று கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விண்ணப்பிக்கிறதுக்கும் சரி, ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் கேட்கறதுக்கும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஆஃபீஸர்ஸும் மீட் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாவே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். ஆனால் இப்போ வந்து ரேஷன் கடைக்கு அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டும் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு 20 நாள் விட்டு மறுபடியும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். திடுதிப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வருது. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்குலாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. நான் 1 by 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருப்பேன். சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இது பண்ணுறாங்க, ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு சூப்பரான அப்டேட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அரியலூர், திருவாரூர் இதுமாரி இடத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வானவர் பட்டியலாம் அப்பயே ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பண்டக சாலைக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் நாளை மறுநாள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விரைவாக நான் வந்து சொல்கிறேன். இந்த ஜாப்ஸ்க்கு யாராச்சும் போகணும் விருப்பம் இருக்கீங்க தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இது குவாலிஃபிகேஷன் 12th, ஏஜ் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் 28-30 இருக்கும். அது வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அரசு அறிவித்தாதான் நம்ம வந்து அதை பற்றி சொல்ல முடியும். பார்க்கலாம், இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம டீம் காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீர் அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.